ஒரு அழகான மலைப்பகுதி. அந்த மலைக்கு மேலே ஒரு அழகான ஜென் மடம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஜென் மடத்தில் பல விதமான ஜென் துறவிகள் இருந்தாங்க. துறவிகள் மட்டும் இல்லைங்க, அங்கே பல சீடர்கள் வந்து அந்த ஜென் துறவிகள்கிட்ட பல விதமான விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே இந்த ஞானம் அடையிறது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப ஆழ்ந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் பல சீடர்கள் இருக்கும்போது ஒரு சீடர் மட்டும் ஒரு சில மாதங்கள் ரொம்ப துருதுருன்னு ரொம்ப விறுவிறுப்பாக எல்லா வேலைகளுமே செஞ்சார். எப்படியாவது இந்த ஞானத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த வேட்கையில் எல்லா விஷயங்களுமே வேகமாக கற்றுக்க ஆரம்பித்தார். ஆனால் என்னாச்சுன்னா, நாளடைவில் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சுற மாதிரி இருந்துச்சு. அவர் எவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலுமே அந்த ஞானத்தை, அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிற சொல்கிற விஷயத்த அவரால் அடைஞ்ச மாதிரி ஒரு திருப்தி அவருக்கு வரவே இல்லை. அவரும் பல பல புது புது புத்தகங்களை படிக்கிறாரு, பல விஷயங்களை எல்லா குருமார்கள்கிட்டையுமே கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனாலுமே அவருக்கு அந்த என்லைட்மெண்ட் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கூட வரல. இதனால் ரொம்ப மனம் வருத்தத்துக்கு ஆளாகிறாரு, ரொம்ப விரக்திக்கு ஆளாயிட்டார். இப்போது அந்த தலைமை குரு இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு, ஐயா உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறாரு. அவருமே வாப்பா உக்காரு, என்ன விஷயம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு இந்த சீடர் சொல்கிறாரு, ஐயா நான் இந்த குருகுலத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் ஆயிடுச்சு. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களையுமே கற்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா குருமார்கள்கிட்டையுமே பேசி பல விதமான விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலுமே என் மனசுக்குள்ளார அந்த என்லைட்மெண்ட், அதாவது ஞானம் அடைகிறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் எனக்கு வந்த மாதிரியே தோணலை. இதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியலை. நானும் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனாலுமே என்னால் அந்த ஞானத்தை அடைய முடியலையே. இதுக்கு என்ன காரணம், தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோட இந்த விஷயத்தை அந்த குரு கிட்டே கேட்குறாரு. இதுக்கு தலைமை குரு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நீ வந்து இந்த ஞானம் அடையிறது அப்படிங்கிறத ஒரு தவறான புரிதலில் இருக்க. இது நான் வந்து உனக்கு வார்த்தைகளால் சொன்னால் புரியாது, கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மடத்திலிருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற இயற்கை சூழல் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அழகான இயற்கை சூழலில் ஒரு ஓடை ஒன்று சல சல சலன்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தோட தண்ணி வந்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த குரு வந்து அந்த சீடர்கிட்ட, இங்கே பாருப்பா இந்த ஓடை இருக்குது பார்த்தியா, இது ரொம்ப அழகான ஓடை, இதிலேருந்து நம்ம பல விஷயங்களை கற்றுக்கலாம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறையை அந்த சீடர்கிட்ட காட்டுறாரு. அந்த சீடருமே, ஆமாம் குருவே, நான் அந்த ஓடையை பார்த்துருக்கேன், அந்த பாறையுமே பார்த்துருக்கேன், அது ரொம்ப பெரிய பாறை, கரெக்டாக அந்த ஓடை ஓடுற பாதையிலேயே அந்த பாறையும் இருக்குது, இதை நான் பல முறை பார்த்துருக்கேன் குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. இப்போ அந்த குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா அந்த கல் இருக்குது பார்த்தியா, அந்த பாறை அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ காத்தடித்தாலும் சரி எவ்வளோ புயல் இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்குறதே கிடையாது. ஆனால் அந்த ஓடையை கொஞ்சம் நல்லா உத்துப்பாறேன், அந்த பாறைக்கு மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த பாறையை நோக்கி தான் அந்த ஓடை வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதோட பாதை வந்து அந்த பாறைக்கு நேராக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னென்னா, அந்த பாறைக்கு பக்கம் வந்ததுக்கப்புறமா இந்த பாறையை நுழைச்சிக்கிட்டு துளை போட்டெல்லாம் ஓடையால் வெளியில் வர முடியாது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பாறையை சுற்றி ஒரு பாதையை அமைச்சிக்கிட்டு அந்த ஓடை ரொம்ப அமைதியாக புதுசாக ஒரு பாதையை உருவாக்கி அது வழியாக போயிட்டுருக்குது. இப்போ அந்த ஓடை மட்டும் நான் வந்து இல்லை, நான் வந்து நேராக ஒரு பாதையில் வந்துக்கிட்டு இருந்தேன், அந்த பாதையிலே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை உடைக்க ட்ரை பண்ணிச்சுன்னா என்னாகும் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, இல்லைங்க ஐயா, அது எப்படி சாத்தியமாகும், அப்படியெல்லாம் அந்த ஓடை நினச்சிருந்தா அந்த ஓடையால் அந்த பாறையை தாண்டி வந்திருக்கவே முடியாது, ஏன்னா அந்த பாறைங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குரு வந்து ஒரு சில கூழாங்கற்களை எடுத்து அப்படியே அந்த ஓடையில் வீசுகிறாரு. அந்த ஓடையில் வீசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடை வந்து எந்த ஒரு சலனமுமே ஏற்படலை. அந்த கூழாங்கற்கள் எல்லாத்தையுமே அந்த ஓடையோட அந்த வேகத்தில் அப்படியே இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குதுங்க. இந்த கல் போட்ட மாதிரியும் தெரியல, அதை போட்டதை இழுத்துக்கிட்டு போகிற மாதிரியும் தெரியலை, எந்த ஒரு சலனமே ஏற்படலை. ஓடை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அமைதியாக போய்கிட்டே இருக்கு. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ குரு சொல்கிறாரு,
இங்கே பாருப்பா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா, நீ வந்து இந்த பாறை மாதிரி தான் யோசிக்கிற. அதாவது நான் வந்து இந்த ஞானம் அப்படிங்கிறத அடைஞ்சே தீரணும், அந்த ஞானம் அப்படிங்கிறது என்னவோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி போயிட்டு கடைசியாக ஒரு இறுதியாக ஒரு இலக்கை வச்சுருப்பாங்க பார்த்தியா, அந்த இலக்கை தொடுற மாதிரி இந்த ஞானம் அப்படிங்கிறது நீ மனசுக்குள்ளே வந்து வச்சுருக்க, அதை நோக்கி நீ ஓடிக்கிட்டே இருக்க. ஆனால் அப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் அந்த ஞானம் அப்படிங்கிறது நீ ஓட ஓட உன்னை தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் அந்த இறுதியான இலக்கு அப்படிங்கிறத உன்னால் அடையவே முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாறை மாதிரி இல்லாமல் அந்த ஓடை இருக்குது பார்த்தியா, அந்த ஆறு, அந்த தண்ணி மாதிரி நீ இருந்தால் மட்டும்தான் உன்னால் இந்த என்லைட்மெண்ட்டை அடைய முடியும். இந்த ஓடை எப்படி, அந்த ஒரு பெரிய பாறை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அதோட பாதையை மாற்றிக்கிட்டு வாழ்க்கை போகிற அந்த பயணத்தில் புதுசாக ஒரு பாதையை உருவாக்கி அது வழியாக போயிட்டுருக்கு. அதுபோல தான் நீயுமே இந்த ஞானம் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது, அது உன்னுடைய வாழ்க்கை முறை, நீ போகிற பாதை அப்படிங்கிறத நீ உணர்ந்தால் மட்டும்தான் உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த என்லைட்மெண்ட்டை அடைய முடியும். அதை தவிர்த்து நீ வந்து இது ஒரு இலக்கு, இதை நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சின்னா கடைசி வரைக்கும் நீ ஞானத்தை அடையவே முடியாது. அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்தாப்பில் உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அறிவுரையை சொல்லி அனுப்பிவிடுறார். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த சீடர் அவருடைய வாழ்க்கை முறையவே மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளோ நாள் அந்த ஞானம் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குது, அதை நான் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தார், பல பேர்கிட்ட பேச ஆரம்பித்தார். ஆனால் இப்போ தான் அவருக்கு புரியுது அந்த ஞானம் அப்படிங்கிறது ஒரு இறுதி இலக்கு கிடையாது, அது நாம் தினம் தினம் வாழுற வாழ்க்கையில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையோட பாதையாகவே அந்த ஞானத்தை அமைச்சிக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்ம முழுமையான அந்த என்லைட்மெண்ட்டை அடைய முடியும், அந்த தண்ணீர் போல தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அந்த மனிதர் உணர ஆரம்பிச்சிட்டார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இந்த தண்ணி அப்படிங்கிறது, இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே இந்த தண்ணீர் அப்படிங்கிறது பல விதமான விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த தண்ணியை நம்ம எந்த ஒரு பாத்திரத்திலுமே ரொம்ப சுலபமாக வச்சுக்க முடியும். நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சாலுமே அந்த பாத்திரத்தோட அந்த வடிவமைப்பை அந்த தண்ணி எடுத்துக்கும். அதுவே நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சாலும் சரி, இல்லை ரொம்ப கரடுமுரடான ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சாலும் சரி, எந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சாலும் சரி, அந்த பாத்திரம் இருக்கிற அந்த வடிவமைப்பை அந்த தண்ணி எடுத்துக்கும். இது போல தாங்க உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எல்லா சூழ்நிலை ஏற்றால் போல் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா மாற்றம்ங்கிறது தான் ஒரு நிலையான விஷயம். அதை தவிர்த்து நீங்கள் இந்த ஞானம் அப்படிங்கிறத அடையணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையோட முறையை அதை மாற்றிக்கிங்க, கண்டிப்பாக எல்லாருமே இந்த என்லைட்மெண்ட்டை ரொம்ப சுலபமாக அடைஞ்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.